வணக்கம் விவசாயிகளே, இது அக்ரி நாகராஜன் யூடியூப் சேனல். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது மக்காச்சோள சாகுபடி. இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற ஒரு விவசாயி வந்துட்டு பழனிசாமி பெரியண்ணன். இவர் வந்து ஓமலூர் தாலுக்கா செக்காரப்பட்டிங்கிற கிராமத்துலேருந்து நம்ம முன்னாடி இருக்கார். இவர் மக்காச்சோள விவசாயம் பண்ணிகிட்ருக்காரு. தொடர்ந்து பல வருடமாக இவர் விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க தாத்தா காலத்துலேருந்து இவங்க விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்காங்க. இவர் வந்து எப்படி மக்காச்சோள சாகுபடி செய்கிறான்னு சொல்லிட்டு இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கும். சார் வணக்கங்க. வணக்கங்க. நல்லாங்களா? நல்லா இருக்கு. இப்போ நீங்கள் எவ்வளோ நாளாக சார் விவசாயத்தில் ஈடுபட்டுருக்கீங்க? நம்ம ஒரு 20 வருஷமாக பண்ணிட்டுருக்கோம். 20 வருஷமாக செஞ்சுட்டுருக்கோம். இப்போ தொடர்ந்து மக்காச்சோளம் தான் பயிர் பண்ணுவீங்களா, வேறு ஏதாவது பயிர் பண்ணிட்டு இருக்கீங்க? மக்காச்சோளம் பண்ணுவோங்க. சரிங்க. அப்புறம் மஞ்சள் போடுவோங்க. மஞ்சள், மக்காச்சோளம். சரிங்க. கடலக்காய், வேர்க்கடலை எல்லாம் போடுவோங்க. சரிங்க. இதுக்கு முன்னாடி இந்த தோட்டத்தில் என்ன போட்டிருந்தீங்க? இதுக்கு முன்னாடி மஞ்சள் போட்டிருந்தேங்க. மஞ்சள் போட்டிருந்தீங்க? மஞ்சள் போட்டு. மஞ்சள் அறுவடை முடிஞ்சோன்னா மக்காச்சோளம் போட்டிருக்கீங்க. மக்காச்சோளம் எங்கே வாங்கிட்டு வந்தீங்க? கடையில் வாங்கிட்டு வந்தேங்க. என்ன ரகம் ஏதாவது தெரியுங்களா? தெரியலைங்க. கடையில் வாங்கிட்டு வந்தேங்க. கொடுத்து. சரிங்க. இதை விதை நடுவுறதுக்கு முன்னாடி உழவு எப்படி செஞ்சீங்க? ஒரு 2 சால் ஓட்டணுங்க. சரி. நல்லா பதமாக ஓட்டிக்கணுங்க. ஓட்டிட்டு கால் 1 அடி கால் 1 அடி கால் 1 அடி கால் நல்லா ஓட்டி 1 அடி கால் ஓட்டிட்டு ஒரு முளத்துக்கு ஒரு டைமு ஒவ்வொரு சோளம் ஒவ்வொரு விதை போட்டுருந்துங்க. சரி. உழவு ஓட்டுறதுக்கு முன்னாடி எருவு என்னென்ன போட்டு என்ன போட்டு வந்து எருவு கொட்டணுங்க. ஒரு 2 டிராக்டர் கொட்டணுங்க. ஒரு 1/2 ஏக்கராவுக்கு 2 டிராக்டர் 1/2 ஏக்கர் கொட்டுருங்க. 2 டிராக்டர் கொட்டணுங்க. சரி. அடியில் ஏதாவது உரம் ஏதாவது போட்டிங்களா? உரம் போடணுங்க. டிஏபி போடணுங்க. டிஏபி போடணும். டிஏபி நடுறதுக்கு முன்னாடி, நட்டு பயிர் வந்த முன்னாடி டிஏபி போடணும். யூரியா போடணும். யூரியா போடணும். சரிங்க. இப்போ வந்து எந்தெந்த கலப்பையில் உழவு செஞ்சீங்க? 9 கலப்பையில் உழவு செஞ்சால் போதுங்க. 9 கலப்பை போதுங்க. போதுமானது. சரி. 9 கலப்பையில் 2-3 டைம் ஓட்டிக்கணுங்க. விதை வந்து இடைவெளி வந்து 1 அடிக்கு ஒன்று போட்டு 2 அடி. கால் எத்தனை அடி இடைவெளியில் ஓட்டினீங்க? 1.5 அடி ஓட்டிக்காங்க. 1.5 அடி ஓட்டிட்டு விதை வந்து 1 அடிக்கு ஒன்று. 1 அடிக்கு ஒன்று ஒன்றுங்க. எத்தனை நாளில் முளைச்சி வருது? எத்தனை நாள் முளைச்சி வருதுன்னா ஒரு 7 நாள் வந்துருங்க. 7 நாள். 7 நாள் வந்துருங்க. 7 நாள் முளைச்சிக்குது. விதை 1 அடிக்கு ஒன்று பண்ணிடுறீங்க. சரிங்க. முளைச்சி வந்தான்னா முதல்ல களை வந்து எப்போ எடுப்பீங்க? களை வந்து ஒரு 20 நாள் கழித்து களை எடுக்கணுங்க. 20 நாள் கழித்து களை எடுப்பீங்க? களை எடுத்துடணும். சரிங்க. இப்போ களை எடுத்துட்டு ஏதாவது உரம் போடுவீங்களா? களை எடுத்துட்டு தாங்க. டிஏபி யூரியாவும் கலந்து ஒரு 1/2 ஏக்கருக்கு 2 மூட்டை. அதில் 1 மூட்டை, இதில் 1 மூட்டை. சரி. 2 மூட்டை போட்டுருங்க. அடுத்து 2வது களை எப்படி? 2வது களை வந்து அப்படியே கால் மாற்றி விட்டுறலாங்க. சாயாமல் இருக்கிறது கொத்தறது இல்லைங்க. யூரியா போட்டு விட்டு உரத்தை போட்டு கால் மாற்றி விட்டுறோம். ஓ, அந்த 2வது கொத்துக்கு பதிலாக அப்படியே மண் அணைச்சிடலாம். காலை மாற்றிடுறீங்க? மாற்றிடலாம். சரிங்க. இப்போ காலை மாற்றிடுறீங்க. இது எத்தனை நாளில் பூ விட ஆரம்பிக்கும்? இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னாங்க, 60 நாளையில் தட்டு போட்டைக்கு வந்துடுங்க. உயரம் வந்துடுங்க. 60 நாளையில் வந்துடுங்க. 70 நாள் 75 நாளையில் வந்து எல்லாம் பூ வச்சுருங்க. இந்த மாதிரி இது வந்து இது இப்போ 90 நாளுங்க. 90 நாளைக்கு இது? இது 90 நாளுங்க. ஓ, சரி சரிங்க. இப்போ 90 நாள். இது வந்து 90 நாளுங்க. இப்போ உடைக்கிற ஸ்டேஜுங்க. இது உடைக்கிறதுனாச்சு. பச்சையில் வந்து உடைக்கிறது 90 நாளுங்க. ஓ, சரி சரிங்க. 90 நாள் இது உடைச்சிடலாங்க. சரிங்க. அடுத்தது வந்துட்டு பூட்டை எத்தனை நாள் இங்கே உங்களுக்கு கதிர் வெளியே வர ஆரம்பிக்கும்? கதிர் வந்து 60 நாள் 65வது நாள் கதிர் வெளியே வர ஆரம்பிச்சு வந்துடுங்க. இப்போ வந்து பச்சை பூட்டை ஓடிப்பீங்களா இல்லை சோளத்துக்கு? அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி எதோ சேல்ஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பச்சையிலேயே உடைச்சிருவோங்க. சரி சரிங்க. இல்லை சேல்ஸ் வந்து கம்மியாக வர மாதிரி இருந்துச்சு, சேல்ஸ் ஆகலை அப்படின்னா நம்ம வந்து சோளத்தை விட்டு. இது எத்தனை நாள் இது போட்டுங்க? இது வந்து 90 நாளுங்க. 90 நாள். 90 நாள் பூட்டை ஒடிச்சிட்டு இருக்கு. பச்சை பூட்டையை ஒடிச்சிட்டு இருக்கிறேங்க. சரி சரிங்க. சேல்ஸுக்கு பறிச்சு நீங்களே நேரடியாக விற்பனை செஞ்சுங்க? நேரடியாக விற்பனை பண்ணிடுறேங்க. இல்லை மொத்தமாக புரோக்கருக்கு ஏதாவது? இல்லை புரோக்கருங்கெல்லாம் யாருக்கும் இல்லைங்க. சரி. எல்லாம் நேரடியாக பண்ணிடுறேங்க. பரவாயில்ல, இதுதான் நேரடி விற்பனை. சரிங்க. இப்போ நீங்கள் 90 நாள் ஒடிக்க ஆரம்பிச்சுருங்க. சரிங்க. இப்போ ஒடிக்க ஆரம்பி அது இதில் வந்துட்டு பூச்சிகள் வந்து எந்த மாதிரியான பூச்சிகள்லாம் இதில் வருதுங்க? இதில் வந்து என்னன்னு கேட்டிங்களாங்க, இந்த குருத்தில் வந்துங்க இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சின்ன செடியிலேயே சரிங்க
முப்பது நாளை இருபது நாள் இருபது நாளையிலிருந்தே பூச்சி வந்து குருத்தல் உளுந்துருதுங்க. சரி, புழு பச்சை புழுன்ட்டு உளுந்துருதுங்க. அது வந்து என்ன மருந்து அடித்தாலும் கேட்குறீங்க. இதுக்கு வந்து குருத்துக்கு மட்டும் ஊற்றுனீங்களா மட்டும்தான் இந்த சோளம் வந்து இப்போ எடுக்க முடியுங்க. ஒவ்வொரு குருத்துலையும் ஊற்றுனுங்க. ஓ அப்படிங்களா, குருத்தல வந்துருது, புழு குருத்தல வந்துருதுங்க. குருத்தல வந்துங்க ஊற்றாம விட்டுட்டோம், நம்ம ப்ரேயில் அடித்தோம் அப்படின்னா அது சரி வரதில்லைங்க. ஒவ்வொரு குருத்துலையும் ஊற்றுனுங்க. ஊத்தனா மட்டும்தாங்க விவசாயி இது செய்ய முடியும். ஊத்தல அப்படின்னா இது செய்ய முடியாதுங்க. இப்போ அந்த புழுவுக்கு வந்து என்ன மருந்து அடிப்பீங்க? எங்க புழுவுக்கு வந்து என்ன மருந்தெல்லாம் எங்களுக்கு தெரியறது இல்லைங்க. போய் கடையில் நார்மலாக கேட்பேங்க, இப்படி குருத்தல புழு விழுந்துருச்சு அப்படின்னு கேட்பேங்க. அது கேட்டால் அவங்க மருந்து கொடுக்கறத வாங்கிட்டு வந்து அதை ஊற்ற சொல்கிறாங்க, அதை ஊத்துறேங்க. எப்படி ஸ்ப்ரேயரில் ஊற்றிங்களா இல்லை? இல்லை, ஸ்ப்ரேயர்லாம் ஊற்ற மாட்டேங்க, ஒரு வாட்டர் கேனில் ஊற்றி அதில் ஊற்றி ஊற்றி விட்றேங்க. ஓ பரவாயில்ல, இது மருந்து செலவு மிச்சமாகுது. ஆ, மருந்து செலவு மிச்சமாகுதுனால அதில் ஊற்றி தாங்க விட்றோம். ஓ சரிங்க, கஷ்டம்தாங்க, என்னங்க பண்ணுறது, அதனாலதான் இப்போ இதுக்கு இந்த இனக்கவர்ச்சி பொறியின்னு கூண்டுலாம் இருக்குமா, அதெல்லாம் தெரியுங்களா? இல்லைங்க, அதெல்லாம் இருக்குதுங்க. அதெல்லாம் எது வச்சு வச்சிருக்கிறங்க உள்ள? சரிங்க, அது ஒன்றும் அப்படி ஒன்றும் பூச்சி இதை மாதிரி தெரியலைங்க. தெரியலைங்க, வச்சிருக்கிறேங்க. ஆனால் ஒன்று பூச்சி உளுந்துருக்குதுங்க, ஆனால் வந்து முழுமையாக இருந்தால் அதில் இதாகல, கட்டு கண்ட்ரோலுக்கே வரலீங்க. நீங்கள் என்ன பண்ணும், கோடை உழவுன்ட்டு வெய்ய காலத்தில் நல்லா உழவு செய்யணும் தோட்டத்தை. தோட்டத்தை உழவு இது அடியில் வந்து வேப்ப முன்னாக்கு போடணும். சரிங்க, அதே போல் இந்த பெவேரியா பேசியான்ட்டு உயிரியல் பூச்சி அந்த புழு கொள்றதுக்காக ஒரு மருந்து இருக்குது. சரிங்க, அது அந்த உழவுலே போட்டு செஞ்சிட்டிங்களா, அந்த கூட்டு புழுக்கள் இந்த முட்டைகள் இதெல்லாம் அழிஞ்சிரும் உங்களுக்கு. அப்போ இதில் வைக்கக்கூடிய அந்த புழு தாக்குதல் குறைவாக இருக்குன்னு வச்சுங்களா? இருக்குது. அடுத்த டைம் நீங்கள் வந்து இதை முயற்சி செஞ்சு பாருங்க. சரிங்க, வேளாண்மை துறையில் போய் கேளுங்க. சரிங்க, இந்த மக்காச்சோள் தான் இந்த புழு வருதுங்க, இது என்ன பண்ணலாம்னு சொல்லி போய் கேளுங்க. சரிங்க, அவங்க வந்து உங்களுக்கு எப்படிலாம் செய்யணுங்கிறத அவங்க ஆலோசனை தருவாங்க. அது எப்படி அடுத்த டைம் செஞ்சு பாருங்க. சரி, அப்படிதான் செய்யுங்க. அடுத்த டைம் செஞ்சுலாம் உங்களுக்கு நல்லா மகசூல் எடுத்துடலாம். சரிங்க, இப்போ பச்சை போட்டை ஒடிச்சிருங்க, தட்டை என்ன செய்வீங்க? அந்த தட்டெல்லாம் மாட்டுக்கு போட்டுருங்க. எப்படி பச்சையை வெட்டுவீங்களா? இல்லைங்க, பச்சையவே வெட்டி போட்டுருங்க. வெட்டி போட்டுருங்க மாட்டுக்கு. இவ்வளோ தான் அந்த மக்காச்சோளத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள்? வேலைகளும் இவ்வளோ தாங்க. இதில் ஓரளவுக்கு உங்களுக்கு வருமானம் தெரியுங்க? வருமானம் என்னங்க, நாங்கள் செய்யறதுக்கும் அதுக்கும் தாங்க சரியாக போயிருது. சரியா போயிருதுங்க நம்ம கூலி வருதுங்க, அவ்வளோதாங்க. இதை வச்சே தான் ஃபேமிலியெலாம் ரன் பண்ணுறீங்க? இதை வச்சே ரெண்டு மாடு வச்சுருக்குறேங்க, ஆடு இருக்குதுங்க. இதை வச்சே தாங்க பார்த்துட்டு இருக்கிறோம். கூலி வேலைக்கு போவோங்க. வேலை இல்லாத டைமில் இங்கே வேலை முடிச்சுட்டு இங்கே வேலை இல்லை அப்படின்ட்டா கூலி வேலைக்கு போயிருங்க. டெய்லியும் கூலி வேலைக்கு போயிருங்க. காடு கொத்துறதுக்குலாம் ஆள் எவ்வளோங்க? கூலிலாம் வாங்குறாங்க இன்னைக்கு 200 ஆயிடுச்சிங்க. 200 அரை நேரத்துக்கு 200 வாங்குறாங்க. எத்தனை மணிக்கு வருவாங்க? 9 மணிக்கு வருவாங்க. 2 மணிக்கு போயிடுவாங்க. 2 மணி வரைக்கும் செய்வாங்க. 200 ஆளுங்க கிடைக்கிறது இல்லைங்க. சரியா ஆளுலாம் கிடைக்கிறது இல்லைங்க. இருந்துகிட்டு இருந்தா எப்பயோ ஒரு டைம்ல அதை வச்சு நம்ம பண்ணிக்கிறதாங்க. கூலி வேலைக்கு போய் தாங்க பண்ணிட்டு இருக்கோம். விவசாயத்தெல்லாம் நம்மளது போட்டு விட்டு இதே செஞ்சு விட்டு கூலி வேலைக்கு அங்கிருந்து போட்டு வந்தாங்க. இங்க செஞ்சா தாங்க ஏதாவது உரம் ஊரியாவே அப்படித்தாங்க வாங்கி போட்டவனும். அங்க வேலைக்கு போயிட்டு வரக்கூடிய அமௌண்ட் வச்சுதாங்க இது போட்டவனும். சரி சரிங்க, ஏதோ ஓரளவுக்கு விவசாயம் போயிட்டு போயிட்டு இருக்குதுங்க. வருங்காலத்தில் எப்படி போகுதுன்னு சொல்ல முடியாதுங்க. இன்னைக்கு ஏதோ நாம் வந்து பண்ணிட்டு இருக்கிறோம், செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். சரிங்க, இப்போ இதுக்கு பின்னாடி வரக்கூடிய இளைஞர் விவசாயிகளுக்கு நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? என்னங்க சொல்கிறோம், நம்மளே இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறோம். வருங்கூட பசங்க எல்லாமே இது செய்யறதெல்லாம் ரொம்ப கஷ்டம்தாங்க. ஆள் பற்ற